श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये वन्दे वृन्दावनचरं वल्लवीजनवल्लभम् जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् जन्माद्यस्य यतोऽन्वयाधितरतश्चार्थेष्वभिज्ञस्वराटे तेने ब्रह्महृदयाधिकवये मुह्यन्ति यं सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयः यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकम् सत्यम् परम् धीमहि धर्मः प्रोज्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणाम् सताम् वेद्यम् वास्तवमत्र वस्तुशुभदम् तापत्रयोन्मूलनम् श्रीमद्भागवते महामुनिकृते किं वः परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तक्षणात् निगमकल्पतरोद्गणितम् फलम् शुकमुखादमृतद्रवसंयुतम् पिबत भागवतम् रसमालयम् मुहुरहो रसिका भुवि भावुकाः இப்பொழுது நம்ம பிரஹ்லாத சரித்திரத்தை நாம பார்த்துட்டு இருக்கோம். பிரம்மாவதாரத்துன்னு சொல்றத காட்டிலும் பிரஹ்லாத சரித்திரத்தை பார்க்கிறோம்னு சொல்றதுதான் விசேஷம். ஹிரண்யகசிப்பு தேவதைகளை, வேதங்களை, பசுக்களை, பிராமணாளை இவளெல்லாம் ஹிம்சை பண்றான். இப்படி ஹிம்சை பண்றதுனால பெரிய அனர்த்தம் அவனுக்கு வரப்போறது. ஆகையால பெருமாள் சொல்லி அனுப்புகிறே, பிரஹ்லாதன் தோன்ற போகிறான், அந்த பிரஹ்லாதனுக்காக நான் அவதாரம் பண்ண போறேன். அப்போ தேவதைகளுடைய கஷ்டங்கள், பிராமணர்களுடைய கஷ்டங்கள், பசுக்களுடைய கஷ்டங்கள், எல்லா கஷ்டங்களும் போயிடும், விசாரப்படாதுங்கன்னு அசரீர் வாக்கில் சொல்லி அனுப்புறேன். யுதிஷ்டர் கேட்கிறே, எல்லா அப்பாவும் அவாவா குழந்தைய லாலனும் பண்ணணும்னு தானே ஆசைப்படுவா, அவாவா குழந்தைக்கு நிறைய நல்லது பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்படிதானே ஆசைப்படுவா. அப்படி இருக்கச்சே இவனுக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட ஒரு துர்புத்தி ஏற்பட்டது, தன் பயத்துல பிறந்த குழந்தையே வதம் பண்ணணும், கொல்லணும்ன்ற எண்ணம் ஏற்பட்டிருக்கேன். இது என்ன ஆச்சரியமான ஒரு சன்னிவேசமா இருக்க, இது நினைச்சே பார்க்க முடியலையேன்னு எதிர்ஷ்டர் கேட்கிறேன். இப்போ அந்த சன்னிவேசத்துல நாரதர் இந்த பிரஹ்லாத சரித்திரத்தை மேலும் உபதேசம் பண்றார், அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா அப்பா அம்மா பசங்க குழந்தை பிறந்ததுன்னு நினைக்க, எல்லா அப்பா அம்மாவும் குழந்தைகள், அதுவும் புருஷ பிரதையா இருந்தாக்க நல்ல வாசிப்பு சொல்லி வைக்கணும், நல்ல பள்ளிக்கூடத்துல சேர்க்கணும், அப்படி இப்படின்னு தானே எல்லாரும் ஆசைப்படுவா. அதுக்காகவே எங்கேனா இருந்தாள்னா கூட சொந்த ஆத்தெல்லாம் விட்டுட்டு தியாகம் பண்ணிட்டு வேற எங்கேனா வாடகைக்கான இருந்துட்டு எல்கேஜி யூகேஜி சேர்க்கறதுக்கோசரமே பெரிய ஸ்கூல் இருக்கிற பக்கத்துலயே வருவோம், அந்த ஸ்கூல்காரன் சொல்லுவான் ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ள இருந்தாதான் அவளை தான் சேர்த்துப்பேன், இல்லைன்னா சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லுவான். என்ன வேணா தியாகம் பண்றதுக்கு சித்தமா இருப்பா இவெல்லாம். இப்படிதானே நடக்கிறது. அப்போ சொல்லச்சே, அதே மாதிரிதான் ஹிரண்யகசிப்பும் தன் குழந்தைகள் நாலு பேர், அதுல நாலாவதா பிறந்தவன் பிரஹ்லாதன், அந்த பிரஹ்லாதன் விஷயத்துல நல்ல வாசிப்பு சொல்லி கொடுக்கணும், நன்னா பண்ணி கொடுக்கணும்ன்றதுக்காக தன்னுடைய சாட்சாத் ஆச்சாரியன், அசுர வம்சத்துக்கே ஆச்சாரியனாக இருந்திருக்கிற சுக்கராச்சாரியருடைய குமாரால் ரெண்டு பேர்
அவா ரெண்டு பேருக்கு பேர் என்னன்னா சண்டன் மர்க்கன்னு பேரு. அந்த சண்டா மர்க்கால்னு சொல்லக்கூடிய அவ ரெண்டு பேரை கூட்டு என் பையனுக்கு நன்னா சொல்லிக் கொடுக்கணும், எல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். இவனுக்காகவே ஒரு தனி பள்ளிக்கூடம் ஏற்படுத்தியாச்சு. பௌரோஹித்யாய பகவான் விரத காஹவிய கிலா துறைஹி சண்டாமர்க்கோ சுதௌதஸ்ய தைத்யராஜ கிருஹாந்திகே தௌராஜ்யா பிராபிதம் பாலம் பிரக்லாதம் நயகோவிதம் பாடயாமாசதுஹு பாட்யானு அன்யாஸ்டாசுர பாலகானு. ஏகஸ்தபஸ்வி த்விரத்யாயின்னு சொல்லி சொல்றது. தபஸ் பண்ணச்சே ஒத்தரே ஒத்தரா இருக்கணுமா, அங்க ஒரு கும்பல்லாம் சேரக்கூடாது. அத்தியனம் பண்ணச்சே படிப்பு படிக்கிட்டு எனக்கு மாத்திரம் சொல்லிக் கொடுன்னு போகக்கூடாதான். கூட இன்னும் ரெண்டு மூணு பேர் இருந்தாதான் ஸ்பர்தையா வர்த்ததே வித்யான்னு சொல்றது. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டியில மேல மேல நன்னா வாசிக்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். இப்ப இந்த சண்டாமர்க்கால் என்ன பண்ணா, ராஜா குழந்தையா இருந்தா கூட சரி, இன்னும் அசுர குழந்தைகள் யாரெல்லாம் இருந்தாருன்னா அவாளையும் அஞ்சாறு பேரை கூட சேர்த்துட்டாலாம். சேர்த்துண்டு எல்லாருக்கும் சேர்ந்து பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாலாம். எத்தத்ர குருணா புரோக்தம் சுஸ்ருவேனு பாடச்ச நசாது மனசா மேனே ஸ்வபராசா கிரகாஸ்ரயம். வாத்தியார் என்ன சொல்லி கொடுத்தாரோ, சொல்லி கொடுத்தது எல்லாத்தையுமே இவனும் நல்லா வாசிச்சான். ஏபிசிடி சொல்லி கொடுத்தா ஏபிசிடி சொல்லி வாசிக்கிறது, ஆஇ வாசி கொடுத்தா சொல்லி கொடுக்கறது, எல்லாம் பண்ணி வாசி என்ன சொல்லி கொடுக்கிறாளோ சொல்லி கொடுக்கறது மொத்தத்தையும் வாசிச்சாலாம். சுஸ்ருவே அனுப பாடச்ச வாத்தியார் சொன்னதை கேட்டான். கேட்டதோடு மாத்திரமே இல்லை, அனுப பாட அப்படின்னா இது சந்தோஷம்னா திருப்பி சொல்றது இருக்கு, அது அனுப அனுப பாட்டன்னு அப்போ இது அப்படி. ஆனா இப்போ இந்த இடத்துல இவருக்கு என்ன பண்ணன்னா, ந சாது மனசாமேனே ஸ்வபராசத்கிரகாஸ்ரயம். ஆனா சொல்லி கொடுத்தது நல்லது, நல்லதை சொல்லி கொடுக்கறதா அவன் நினைக்கவே இல்லையா. ஸ்வபராசத்கிரகாஸ்ரயம்னு சொல்ற அயம் ஸ்வஹா ஸ்வகீயா மித்ரம் அயந்து பரஹா சத்ருஹு. இப்படி இந்த மாதிரி சொல்லி கொடுக்கிற ஒரு விஷயம் இருந்துருக்க அதை அவன் விரும்பல, பிரகலாதம் விரும்பல. பிரகலாதனை பொறுத்த வரைக்கும் சமூகம் சர்வபூதானான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் சமமாக இருந்துருக்கணும்னு நினைக்கிறவர் பிரகலாதன். இங்க அவன் சொல்லி கொடுக்க செய்ய தேவதகள்லாம் நமக்கு சத்ரு, அசுராள்லாம் தான் நமக்கு மித்ராள், இப்படி இவாள்லாம் நம்ம சேர்ந்தவா, இவாள்லாம் நமக்கு எதிரி, இப்படி சொல்லி கொடுத்தாளாம். இப்படி சொல்லி கொடுத்தாக்க சரி என்ன சொன்னாலும் சொல்றதா அப்படியே சொல்லிண்டான். சொல்லிண்டா கூட அப்புறம் என்ன எடுத்துனா அது அவனுக்கு பிடிக்கல. சரி அங்கேருந்து இப்படி குழந்தை ஸ்கூலுக்கு போற மாதிரி நிச்சயம் பசங்களுக்கு சின்ன எல்கேஜி பசங்க யூகேஜி பசங்களை நான் எங்காத்து வாசல்லையே பள்ளிக்கூடம் இருக்கிறதுனால பார்த்துட்டு இருக்கேன். இந்த குழந்தைய கொண்டு விட்டுட்டு அது மாடிப்படியில போய் ஏறி அது போய் அந்த கிளாஸ்ல மூணாவது மாடியில போய் கிளாஸ்ல ஜன்னலால வந்து டாடா காமிக்கிற வரைக்கும் கிரவுண்ட்ல நின்றுட்டு இருப்பா அப்பா அம்மா. இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா கும்பல். இங்க என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ஹிரண்யகசிப்புக்கும் சண்டாமர்க்கான பெரிய வாத்தியாரை கூட்டு வர வச்சு சொல்லி கொடுத்துருக்கோம், நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். ஒரு நாள் அந்த குழந்தைய போய் வந்திருக்கு, ஆத்துக்கு வந்திருக்கு, அந்த பாடசாலையிலேருந்து ஆத்துக்கு வந்திருக்கு. வந்த உடனே குழந்தைய தூக்கி மடியில் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு என்ன உனக்கு சொல்லி கொடுத்தான்னு கேட்குற. பப்ரச்ச கத்யதாம் வத்ச மன்யதே சாது யத் பவானே. உனக்கு சொல்லி கொடுத்ததுக்குள்ள எது நல்லா இருக்குன்னு உனக்கு தோன்றதோ அதை சொல்லு அப்படின்னா, தத்சாது மன்னே துரவரிய தேகினம் சதா சமுத்விக்னதியாம சத்கிரஹாத்து ஹித்வாத்ம பஹதம் கிரகமந்த கூபம் வனங்கதோ யத்தரி மகஸ்ரயேத. அவ சொல்லி கொடுக்கறது இருக்கட்டும், சொல்லி கொடுக்காது இருக்கட்டும், எனக்கு இதுதான்
நல்லதா தோன்றது என்ன சொன்னார். என்ன என்னதான்னா, ஏ அசுரவர்யா ராஜாவேன்னு சொல்லி சொல்ல, இப்படி இந்த தேகாத்மாபிமானம் இருந்துருக்க, சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறது, சுதந்திராத்மாபிமானம் நாம்ளே எல்லாம் பண்றோம்னு நினைக்கிறது இருந்துருக்க, இது ரெண்டும் என்ன பண்ணோம்னா அந்தந்த வஸ்துக்கள்ல இதா வேணும் இது வேணும் அது வேணும்னு ஆசைப்பட வைக்கிறது. இது இப்படி இது அசத்கிரகம். நல்லது இல்லாமல் தீயதை விரும்பும்படியான ஒரு நிலை. இந்த நிலையை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு நம்ம ஆத்மாவுக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய பகவத் தியானம் பண்ணணும்ன்றது இருந்துருக்க, அந்த விஷயம்தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, வேற எதுவும் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொன்னா. சுத்வா புத்திர கிரோ தைத்யஹ பரபுட்ச சமாஹிதாஹ ஜஹாத புத்திஹ பாலானாம் யுத்யதே பரபுத்திபிஹ. எல்லாரும் சொல்லுவா, குழந்தை போய் சொல்லாது, குழந்தை எப்பவும் நல்ல எண்ணத்தோடு தான் இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா. எல்லாம் சில குழந்தைகளும் போய் சொல்ற குழந்தைகளும் இந்த காலத்துல இருந்துட்டு இருக்கு, அந்த குழந்தை வார்த்தையை நம்பவும் முடியல இப்போ. ஆனா ஒவ்வொரு அப்பாவும் அப்படிதான் நினைச்சுப்பா, குழந்தை போய் சொல்லாதுன்னு தான் நினைச்சுப்பா. இப்ப இந்த குழந்தைக்கு இப்படி ஒரு கட்ட எண்ணம் இருந்துட்டு இருக்க, பெருமாள் தனக்கு விரோதியா இருந்துட்டு இருக்கிற, ஹிரண்யாட்சனை வதம் பண்ண, பெருமாள் ஹரிய தியானம் பண்ணணும், காட்டுல போய் தியானம் பண்ணணும், நான் என்னுடையது என்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு எல்லாம் சொல்ற வார்த்தை இருக்க, இது குழந்தையா சொல்லுமான்னு யாரோ சொல்லி கொடுத்துருக்கா, சொல்லி கொடுத்துதான் இது சொல்றது. பாவம், இந்த மாதிரி யாரும் பண்ணாதுங்கோ. சம்யக் விதாரிய தாம்பாலோ குருங்கோ ஹேங்கே ஹே த்விஜாதிபி விஷ்ணுபக்ஷை பிரதி சென்னை நபித்யே தாஸ்திய தீரியதா. நீங்கள்லாம் கூட விஷ்ணு பக்ஷத்துல இருந்துருக்க போறோம் தோன்றது. இப்படி அந்த எதிரியினுடைய ஒரு சிறப்பை சொல்லி இவனுடைய எண்ணத்தை கலைக்காதுங்கோ, ஜாகிரத அப்படின்னு சொல்லி சொல்றானா ஹிரண்யகசிப்பு. அப்போ சொல்ற, சரி இப்போ ஒன்னு என்ன சொல்லி கொடுக்கணுமோ சொல்லி கொடுக்க, ரெண்டும் மறுபடியும் ஆயிடுச்சு இந்த வரா சண்டா மறுக்காள்லாம். அந்த குழந்தைய பிரகலாதன் கிட்ட ஐச்சியம் வந்துட்டு, அப்பா குழந்தை சமத்துல்ய நின்னு சொல்லி, வத்ச பிரகலாத பத்ரந்தே சத்தியங்கதய மாமிருஷா பாலான் அதிகுதஸ்துபியம் ஏஷ புத்தி விபரியயா. இப்படி ஒரு புத்தி உனக்கு வந்திருக்குது, ஈஸ்வரன் பெருமாள் தான் நினைக்கணும், ஹரிரேகா தியேயா சதான்னு சொல்லி சொல்றீங்க. எங்களுக்கு நன்னா தெரியும், நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கல. இப்ப இங்க இருக்கிற வேற யாரானா சொல்லி கொடுத்தாளா, யார் சொல்லி கொடுத்தா, இது சத்தியத்தை சொல்லு நிஜத்தை சொல்லு, அப்ப எனக்கு தெரிக்கணும், யார் சொல்லி கொடுத்தான்றது தெரியணும்னு கேட்கிறானா. அப்போ சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டானா பிரகலாதன். ஸ்வப்பரச்சேத்யசத்கிரஹம் என் மாயையா கிருதா விமோஹித தயான் திருஷ்டா தஸ்மை பகவதே நமஹ. சயதானுவிரத பும்சாம் பசுபுத்திர் விபத்யதே அன்யஜேஷ ததான்யோகம் இதி பேத கதாசுதீம். ஏ சேஷ ஆத்மா ஸ்வபரேத்ய புத்திபிஹ துரத்யானுக்ரமணோ நிரூப்யதே முஹ்யந்தி யத்வத்வனி ஏத வேதவாதினஹ பிரம்மாதயோ ஹ்யேஷ பினத்தி மே மதிம் யதா பிராம்யத்யயோ பிரம்மன்னே ஸ்வயமாகர்ஷதன்னிதௌ ததா மே பித்யதே சேதஹ சக்ரபாணேர் யதிருச்சயா. நான் வந்து உங்களெல்லாம் தப்பு சொல்லலையே, இவர் சொல்லி கொடுத்தான் அவர் சொல்லி கொடுத்தான் அப்படின்லாம் நான் ஒன்றும் சொல்லலை. தாம் வேற பிற எண்ணம் இருந்துட்டு இருக்க, அது மாயினால ஏற்பட்டது. இதெல்லாம் அத்வைதம் மாதிரி இருக்கும். ஸ்வஸ்பரஸ்டேதி எல்லாம் ஒருத்து ஒன்று தான் அப்படின்னு சொல்றது இருக்க, தாம் வேற பிறர் வேறன்ற எண்ணம்ன்றது மாயை தானே. அப்ப நம்ம எல்லாம் ஒன்று அத்வைதத்தை சொல்றதான்னு கேட்டா அப்படி அர்த்தம் இல்லை. ஸ்வஃபரஹான்னு சொன்ன, எனக்கு அந்தரியாமையா இருக்கிற பெருமாளும் ஒண்ணுதான், அவனுக்கு அந்தரியாமையா இருக்கிற பெருமாளும் ஒண்ணுதான்.
இந்த அந்தரியாமியை பத்தி நினைக்காத ஜீவனை மாத்திரம் சொல்றது இருந்துருக்க அது தப்பு. இப்படி நாம சொல்லணும். ஆகையால இப்படி யாருக்கெல்லாம் எண்ணம் இருந்துருக்கோ அவள்லாம் இந்த லோகத்துல நட்டமாயிடுவான். ஆனா இந்த மோகத்தை போக்கடிக்கிறவராக இருந்துருக்கிற பெருமாளுக்கு ஒரு பிரணாமங்கள்னு சொல்லி பெருமாளை கை கூப்பிட்டு சேவிச்சுட்டு அவ சொல்றான்னா, நீங்க எல்லாம் யாரும் எனக்கு சொல்லி கொடுத்தான்ல, நான் சொல்லல, நானே தான் வந்திருக்கேன். எனக்கு எப்படி வந்ததுன்னா, காந்தம் இருக்கு, இரும்பு இருக்கு, இரும்பு பக்கத்துல போச்சுனாக்கா காந்தம் தானா சரண்ணு வந்து இழுத்துக்கிறது. அப்போ யாரனா ஒருத்தர் வந்து இழுத்து ஒட்ட வைக்கிறாளா, யாரெல்லாம் காந்தத்தை இரும்போட ஒட்ட வச்சான்னு ஒன்னு சொல்லணுமா? அந்த மாதிரி எம் மனசு இருக்க பெருமாள் விஷயத்துல காந்தம் மாதிரி இருந்துட்டு இருக்கு, தானா போய் பெருமாள் போய் ஒட்டிக்கிறது. இதுக்கு போய் நீங்க என்னத்துக்கு சிரமப்படுறீங்கோ, கேட்க வேண்டாம் என்று சொல்லி சொன்ன. ஏதாவத் பிராமணா யோக்வா விரராம மகாமதி, ஒரு வார்த்தையும் இதை சொல்லிட்டு வாய்மூண்டு இருந்துட்டானா. சரி என்னடா பண்றதுன்னு பாக்குறான். இவன நல்லதனமா பண்ணாக்கா இவன் ஒன்னும் கேட்க மாட்டான் போல இருக்கு. இதுக்கு எல்லாம் வேத்திர தண்டம்னு சொல்றது. வேத்திரம்னா பிறப்பம் கொம்பு, மூங்கில் கொம்பு, அதை போட்டு அடிக்கிறது, அடிக்கிறதுக்கோசரம் வாடா இவனுக்கு எல்லாம் கொம்பால் அடிச்சு இவனை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உதச்சு எல்லாத்தையும் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து கொண்டு வரான்னா. ஆனிய தாமரே வேத்ரமஸ்மாகம் அயசஸ்கரா குலாங்காரஸ்ய துர்புத்தே சதுர்த்தோஸ்யோதிதோதமஹம். இவனுக்கு வேற வழியே கிடையாதுப்பா. நாலாவது பிரயோகம்தான் சாம தான பேத தண்டம்னு சொல்றது இருக்க, அந்த நாலாவது தான் பிரயோகம் பண்ணணும். இவனை போட்டு அடிச்சாதான் இவனை சரியா சொல்ல வழிக்கு வருவான், அவனை வேற ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாட்டான். இப்போ இது பல உபாயங்கள்னால பிரகலாதனுக்கு த்ரிவர்க்கஸ்யோபபாதனம்னு தர்மார்த்த காம மோட்சம்னு சொல்லச்சு, தர்மம் அர்த்தம் காமம் இதில் மாத்திரம்தான் ஈடுபடணும், மோட்சத்துக்கு ஈடுபடக்கூடாதுன்றது அவளுடைய பட்சம். ஆகையில இதுக்கு என்ன உபாயமோ இந்த உபாயங்கள் எல்லாம் பத்தி அவ விஸ்தாரமா சொல்லி சொல்லி கொடுக்குறாளாம். அதையும் மாற்றி தெரிஞ்சுட்டு இருக்கானா. தைத்தேந்திரம் தர்சயா மாதா மாதமிட்டம் அலங்கிருதம் ததேனங்குரு ஜாத்வா ஜாத்தேய சதுஷ்டயம். இதுக்கப்புறமா ஆச்சாரியர் என்ன பண்ணாருன்னா, இவனை கொண்டு போய் அம்மாவிடத்துல கொண்டு போய் விடுறாரா. அம்மாவும் பார்த்துட்டு இருக்கா, இங்கேருந்து எத்தனை பேச்சு பாடசாலையிலேருந்து குழந்தை வந்தாக்கா, அந்த குழந்தை இடத்துல அவ்வளவு பிரீத்தியாக தானே இருந்துட்டு இருப்பா அம்மா. அவ்வளவு பிரீத்தியா குழந்தை வந்த உடனே ரொம்ப பிரீத்தியோட சந்தோஷமா இருந்தாளாம். அவள்கிட்ட சொன்ன உடனே அவளும் பரிஸ்வஜ நிரந்தோர்பியாம் பரஸ்மாம் ஆபதிர்வ்ரதிம் ஆரோப்பியாங்கம் அவக்ராய மோத்யன்ய சுருகலாம்புபி அசிஞ்சன் விகசத்வக்ரம் இதமாக யுதிஷ்டிராம். பாதையோ பதிதம் பாலம் பிரதிநந்தியா சிசுடாசுரஹா தர்சயா மாச மாத்திரம் ரெட்டம் அலங்கிருத்தம். அம்மா இந்த குழந்தைக்கு நல்லா அலங்காரம் பண்ணி அசுரராஜா கிருணிகசிப்புண்ட கொண்டு போய் விடுறான். பாவம் பையன் பாடசாலேருந்து வந்திருக்கான், இவனை பாருங்கோ எப்படி வந்திருக்கான் பாருங்கோ எவ்வளவு விஷயம்னா. அது குழந்தை இடத்துல எப்பவும் பிரீத்தி, அந்த குழந்தைய நல்லா தூக்கி பிடிச்சிருந்தாலும் அந்த குழந்தையும் அப்பா காலில் வந்து விழுந்துதான் சேவிச்சது. அதை நல்லா தூக்கி மடியில உட்காந்து வச்சுட்டு ரெண்டு கையால தூக்கி தூக்கி ரொம்ப சந்தோஷமா இருந்தானா அவன். மடியில உட்காந்து வச்சுட்டு அந்த கண்ணில் அப்படியே ஜலம் வருது, இந்த குழந்தை பார்க்க செய்யு, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, சின்ன குழந்தையா இருந்துருக்கு. அப்போ ஒரு முக மலர்ச்சியோட கூட கிரண்யகசிப்பு இப்ப கேக்குறானா. பிரகலாதானோச்சதாம் தாத்தான் ஸ்வதீதம் கிஞ்சித் உத்தமம் காலே நைதாவதா யுஷ்மன் யதசிக்ஷத் குரோர் பவானு. அப்ப பிரகலாதா, இப்ப ரொம்ப நாள் ஆச்ச, நீ ரெண்டு மூணு மாசம் ஆச்சு, இந்த டம் முழுக்க நீ வரவே இல்லையா, ஆத்துக்கே வரலையே, இந்த மூணு மாசமா காலமா நீ என்ன கத்துண்டேன்றத எனக்கு கொஞ்சம் சொல்லண்டாப்பா, நான் அதுதான் வாசிந்திருக்கேன்னு சொல்லி சொன்னானா. இத கேட்ட உடனே இதுக்காக தான் காத்துன்ற மாதிரி இருந்துட்டு இருக்கானா. சிரவணம் கீர்த்தனும் விஷ்ணு ஸ்மரணம் பாததேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சாத்மிதா விஷ்ணு பக்திஸ்தேன்னவலக்ஷணா க்ரியதே பகவத்யத்வா தன்மன்யே தீதமுத்தமம். நீ படிச்சதுக்குள்ள ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்ச குழந்தைய சொல்றமோ இல்லையோ,
உனக்கு என்ன பிடிச்ச ரைம் சொல்லி கொடுத்தா என்ன பிடிச்ச இது சொல்லி கொடுத்தான்னு கேட்கிற மாதிரி இந்த பிரகலாதன் அவன் கேட்கிறான். கேட்ட உடனே அதுக்கு சொல்ற பிரகலாதன் சொல்ற சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாத சேவனம் மாத்தனம் வந்தனம் தாசியம் பச்சமாத்ம நிவேதனம் இது பும்சாத்மிதா விஷ்ணு பக்திச்சேன்னவலக்ஷண கிரியதே பகவத்யத்வா தன்மன்னே தீதமுத்தமம். இதுதான் நான் ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லிருக்கேன். இந்த சிரவணத்திலேருந்து பத்து ஒன்பது விஷயமான பக்திக்கு நவல நவவிதமான பக்தி இதை இங்கே தான் காண்பிச்சு கொடுக்கிறேன். இந்த நவவிதமான பக்தியை ஒவ்வொரு உத்தரிடத்திலையும் பாகவதாரிடத்திலையும் நாம பார்க்கிறோம். நாம சிரவணம் பெருமானுடைய கதாசிரவணம் பெருமானை பத்தி கேட்கறது. அப்ப அந்த கேட்கறதுன்றது வரைச்சே பகவத்கதையை கேட்கச்சு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதனால அதுக்கு முதல் இதுவாக சொல்லி சொல்ற கீர்த்தனம் அந்த எம்பெருமானுடைய திருநாமங்களை சந்தோஷமா உச்சாரணம் பண்றது. விஷ்ணோ ஸ்மரணம் விஷ்ணோ சிரவணம் விஷ்ணோ கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் விஷ்ணோ பாத சேவனம் எல்லாம் அந்த விஷ்ணோகன்றதுல போய் அன்வைக்கணும். எல்லாத்துலயும் பிரத்யேகம் ஒவ்வொன்றிலையும் அந்த ஸ்மரணம் பெருமாளை நினைக்கிறது. கீர்த்தனம் பண்றதோட மாத்திரமில்ல, வாயால சொல்றத மாத்திரம் மனசாலையும் தியானம் பண்ணணும். விஷ்ணோ கீர்த்தனம் அப்புறமா அந்த எம்பெருமானுடைய சொரூபம் ரூப குண பாதசேவனம் பாதையோ சம்வகனம் அர்ச்சா விக்கிரகமாக இருந்துருக்கச்சே அந்த பெருமாளுடைய திருவடிகளில் போய் சேவிக்கிறது. பாதசேவனம் பண்றதுன்றது இருக்க இது ஒரு பெரிய விஷயம். நிச்சயம் பெருமாள் திருவாராதனம் பண்ண உடனே அந்த கடைசியில முடிக்கச்சே உபச்சாராப்தேசேனா கிருதான் அபச்சரான் அபச்சாரான் இவான் சொல்வான் சமஸ்வ புருஷோத்தமான்னு சொல்லி பெருமாளிடத்துல உபச்சாரன்ற முறையில நான் என்னென்ன அபச்சாரம் பண்ணணும் அது மொத்தத்தையும் நீர் கமிச்சுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி அவர் திருவடியில நம்ம தலையை கொண்டு முட்டிக்கணும். இந்த முட்டி சேவிக்கணும். திருவேங்கட முடியாதுல சொன்னது இல்லை, அர்ச்சகாலெல்லாம் திருவாராதனம் பண்ணச்சு அந்த பெருமாள் திருவடியினுடைய கவச்சத்தையும் களைஞ்சிட்டு திருவாராதனம் முடிஞ்ச உடனே அந்த திருவடியில போய் முட்டிப்பா. அர்ச்சகாலம் பாதசேவனம் பண்றதுன்றது ஒரு பெரிய ஒரு காரியம். வைகானசத்துல வரைச்சே அந்த பாதசேவனம் பண்ணா சமஸ்த பிராயஷ்சித்தம்னு சொல்லுது. எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் எல்லாத்துக்கும் அது பிராயஷ்சித்தமாக ஆறுதுன்னு சொல்லுது. இங்க பன்றிபுரத்துல போனோம்னா கூட அது எல்லாரும் தொட்டு சேவிக்கலாம். அந்த பெருமாளை சின்னவரா தான் இருந்துட்டு இருப்பு, அங்க போய் அவனே என்ன பண்ணுவான், நம்மள தலையை முட்டிக்கோ முட்டிக்கோன்னு. அது முட்டிக்கிறதுன்னா அந்த அதுதான் பாதசேவனம். ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஹாஸ்யம் அந்த பெருமாளுக்கு எண்பக செண்பக மல்லையோடு செங்க இணைய திருவாட்சின்னு சொல்லி எண்பகர் பூவும் குழந்தைன்னு புஷ்பங்களாலேயும் துளசிகளாலேயும் பெருமாளுக்கு அர்ச்சனம் பண்றது, வந்தனம் பிரணாமம் பண்றது, விழுந்து சேவிக்கிறது. இப்படி தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் தாசியம் சக்கியம் பெருமாளுக்கு தாசனாக இருந்துருக்கிறது, அவனுக்கு அடிமையாக அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவனாக இருந்துருக்கிறது, சக்கியம் தோழனாக இருந்துருக்கிறதுன்னு சொல்லி சொல்றார். ஆத்ம நிவேதனம் ஓமித்ய ஆத்மானம் எஞ்சிதன்ற முறையில இந்த ஆத்மாவையே எம்பெருமானிடத்துல சமர்ப்பிக்கிறது. இப்படிப்பட்ட ஒன்பது விதமான லட்சணம் தான் இதுதான். நான் எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த பக்தி இதுதான் நான் ரொம்ப ரொம்ப நான் கத்துண்டத்துக்குள்ளேயே ரொம்ப சிறந்ததா நினைக்கிறேன்னு பிரகலாதன் சொல்றான். இத பார்த்த உடனே நிஷம் கிரண்யசிபு சதா குருபுத்திரம் உவாசேதம் ருஷா பிரஸ்புரிதாதரா அந்த செண்டா மக்கால் ரெண்டு பேரும் இருந்துருக்கா. அப்படியே உதடெல்லாம் துடிக்கிறது, ஒரு கண்ணெல்லாம் அப்படியே சக்க சவையில செவந்து போச்சு. அவ்வளவு கோபம், என்னடா சொல்லி கொடுத்துருக்கோங்க நீங்க இவனுக்கு அப்படின்னு விரட்டுறலாம். அசாரங்கிராகிதோ பாலகா மாமனா திருப்தி துர்மதே போய் ஒரு அல்ப அசாரத்தை சாரமில்லாத விஷயத்த போய் சொல்லி கொடுத்துருக்கீங்களே, என்னையே போய் அவன் அநாதரம் பண்றான்னு இதையா நீ சொல்லி கொடுத்த, இதுக்கா உனக்கு துட்டு கொடுத்து சம்பளம் கொடுத்து உன்னை உட்காந்து வச்சிருக்கேன் நானு, இத போய் சொல்லி கொடுக்குறீங்களே
அந்த சண்டாமர்க்கால கோச்சுக்கிறானோ ஹிரண்யகசிபு. அவ ரெண்டு பேருக்கும் ஒரே பயம் வந்துடுத்து. நமத் பிரணீதம் நபர பிரணீதம் சுதோவதத்தேடத வேகந்திர சத்ரோ நைசர்கிகேயம் மதிரஸ்தராஜன் யட்சமன்யம் கததாத்மபாலா. என்ன ஒரு அற்புதமான வார்த்தையை மாறிட்டு சொல்றாரு பாரு. நமத் பிரணீதம், நான் சொல்லி கொடுத்த வார்த்தையை இது சொல்லல. நபர பிரணீதம் இல்ல, வேற ஏதான பசங்க கூட இருக்கிற வாசிக்கிற பசங்க ஏதானா சொல்லி கொடுத்து அத்தை சொல்றானா, அதுவும் இல்ல. சுதோவதத்தேச தவேந்திர சத்ரோ, இப்ப இந்த சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் எல்லாம் சொன்னானே, நவவித பக்தி சொன்னானே, இத நாங்களும் பண்றதில்ல, அங்க இருக்கிறவாளும் பண்றதில்ல, நாங்களும் சொல்லிக் கொடுக்கல, அவளும் சொல்லி கொடுக்கணும்னு. நைசர்கிகே எம் மதிரஸ்தராஜன் சமன்யம் கததாஸ்மமானா, அவனுக்கு அது இயல்பா வந்திருக்கு, சுவாபாவிகமாக வந்திருக்கு. அத போய் நான் சொல்லேன் நீ சொல்லேன்னு சொல்லி என்ன மிரட்டாரு சுவாமி, என்ன வையாதீங்க சுவாமி அப்படின்னு அவெல்லாம் பாவம் கெஞ்சராளாம். பிரகலாத் குருணை வம்பிரதை பூய ஆஹா சுரஸ்வதா நே குருமுகீயந்தே கிருதோ பத்ரா சதீமதி. இப்ப பிரகலாதன் சொல்ல, மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோதிபத்யேத கிரக பிரவரதானாம் அதாந்த கோபிர் விசதாந்த மிஸ்ரம் புன புன சர்வித சர்வணானாம். மதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வதோ வா மிதோதிபத்யேத கிரக விரதானாம். கிரக விரதானாம்னு சொல்ற, இந்த சம்சாரத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்படுறவாளாக இருந்திருக்காள். அவளுக்கெல்லாம் சொன்னாலும் ஆச்சார உபதேசம் பண்ணாலும் வராது, ஸ்வதகாவும் வராது, பரதகா வராது, இன்னொருத்த சொல்லி கொடுத்தாலும் வராது. சரி, என்னதான் சொல்ல போறேன் அப்படின்னா, வாஸ்தவம் மிதோபி பத்தியத கிரகவிரதா நாம் சொதவான் அதாந்த கோபிஹி விசதாந்த மிஸ்ரே புன புன சர்வித சர்வணானாம் என்ன சொல்லி சொல்ற. அதாவது கார்கச்சத்திலேயே இருந்திருக்கிறவாளுக்கு இது வராதுன்னு சொல்றது. அதாந்த கோபிகின்னா அதாவது இந்த சம்சாரம் இருக்க, சம்சாரத்திலேயே மறுபடியும் மறுபடியும் உழல்பவர்களாக இருந்துருக்கா இவெல்லாம். சர்வித சர்வணம் அசை போடுறது, சாட்டத்தையே திருப்பி திருப்பி வாயில் போட்டு ஒரு வாட்டி ரசம் வந்துடுத்துனாக்க அத்தையே மண்ணும் கிடைக்கிறது இருக்க, அதுக்கு சர்வித சர்வணம்னு சொல்லி சொல்றது. இப்போ இந்த விளையாடுறவள் எல்லாம் பார்த்தோம்னா வாயில வெள்ளையா ஒன்னு ஏதோ ஒன்னு போட்டுட்டு எப்ப பார்த்தாலும் அந்த மென்னுண்டே இருப்பா. அந்த மென்னுண்டேன்னு இருக்கிறதுல என்னன்னு கேட்டான்னா, அதுல இருக்கிற ரசம் நகர்ந்து முதல் வாட்டி மண்ணச்சையே அந்த ரசம் வந்துட போறது, அப்புறம் மண்ணுன்னு இருக்கிறது மொத்தம் வேஸ்ட், வீணாதான் அது. அந்த மாதிரி இந்த சம்சாரத்துல இருக்கிறவெல்லாம் மறுபடியும் மறுபடியும் இவ வந்து இந்த சம்சாரத்துல புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு போயிட்டு இருக்கா. நதே விதம் சுவார்த்த கதம் ஹி விஷ்ணு துராசயே பகிரர்த்தமானினா அந்தாயதாந்தை உபநீயமானா வாசீசதாந்தியாமுருதாம் நிபத்தாம். நத்தே விதுகு சுவார்த்த கதிம் ஹி விஷ்ணுன்னா, அவ தன்னுடைய நிலையும் அவளுக்கு தெரியாது, எம்பெருமானுடைய நிலையும் அவளுக்கு தெரியாது, எம்பெருமானுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்ன்றதும் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் ஒன்றும் அவளுக்கு தெரியாது. சரி, இருந்தா இருந்துட்டு போட்டு தெரிஞ்சா தேவையா தெரியாதா தேவையா என்ன வந்துட்டு அப்படின்னா, அவளுக்கு புருஷார்த்தம் எதுன்னே தெரியாது. துராசையா பகிரர்த்தமானினா, அவளுக்கு மொத்தம் துராசை தான் இருந்துட்டு இருக்கு, எல்லாம் தெரிஞ்சின்றவ மாதிரி அவ நினைஞ்சிட்டு இருக்காளா. அவ ஒரு குருடனும் இன்னொரு குருட மாதிரிதான் அவ காண்பிச்ச வழியில இன்னொருத்தன் போயிட்டு இருக்கா. இந்த சம்சார கதியிலேயே திருப்பி திருப்பி போயிட்டு இருக்கவாளா அவ இருந்துட்டு இருக்கா. ஆகையால இந்த லோகத்துல இப்படிதான் இருந்துட்டு இருக்கு. நாம என்ன பண்ண, மகீயசம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவ்ருணீஹிதயாவதே நைஷாம் மதிஸ்தாவதுருக்ரமங்கிம் ஸ்பிருஷத்யநர்த்தாபகமோ யதர்த்தஹ.
இன்னும் ஒருபடி மேல போயிட்டான்னா பிரகலாதம் என்னன்னா பெருமாள் ஸ்தோத்திரம் பண்றது மாத்திரம் இல்ல பகவத் பக்தாள் இருக்காள் அவளுடைய திருவடி தூள் நம்ம மேல பட்டதுன்னாக்க அதை காட்டிலும் பெரிய உத்தமமான விசேஷம் உத்தமமான விஷயம் வேற ஒண்ணுமே இல்ல மகிங்கசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் நவ்ருணீதயாவது இப்படி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு வரான் இத்தியுக்தோ பிரதம் புத்திரம் ஹிரண்யகசிப்பு ரூபம் அவனுக்கு அப்படியே எல்லாம் போயிட்டு எல்லாம் அந்த பிள்ளை ஆசை எல்லாமே போயிட்டு அந்த பரிவு பாசம் மொத்தம் போயிட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்ன டேய் இனிமே இவனை வச்சுக்க கூடாதுரா இவனை எதனா கொல்றதுக்கு வழி பண்ணணும் என்ன பண்றது இவனை தூக்கி போட்டு மடியில போட்டு அந்த பையனை தூக்கி கடாதலானும் விஷ்ணு ஓர்வா சாந்ததோ கிண்ணோ நகரிஷ்யசமஞ்சசான் சௌஹதம் ஜத்துஜம் பித்ரோஹோ அஹாத்யஹாம் பஞ்சகாயனஹா அவனுக்கு அவ்வளவு கோபம் நதந்தோ பைரவான் நாதான் சிந்தி பிந்தி திவாதினா ஆசீனம் ஜாகலன் சூலைஹி பிரகலாதம் சர்வமர்மது எல்லாம் பண்ணத்துவார் இவனை என்னென்ன பண்ணி ஒழிக்கணுமோ அவனை வதம் பண்ணமோ அதுக்கு என்ன உண்டோ எல்லாம் பண்ணுன்னா சிந்தி பிந்தி ஹந்தி இவன் அடுறான் கொல்லுடா பொண்ணு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனும் சூலத்தை தூக்கிட்டு ஓடி வரணும் நதந்தகம் இப்படி எல்லாம் பண்ணா கூட அந்த ஆயுதங்கள் எதுவுமே பிரகலாதம் ஒண்ணுமே பண்ணலையா எதுவுமே ஆதீனஞ்சாக நஞ்சோனை பிரகலாதம் சர்வமாவது வரே பிரம்மண்ய நிர்தேசேம் பகவத் அகிலாத்மனி யுக்தாத்மன்யபலா ஆசன்னே அபுண்யசேவ சத்கிரியாம் இவருடைய பிரகலாதனுடைய எண்ணம் மொத்தம் எம்பெருமான் இடத்திலேயே இருந்து சாட்சாத் சிவன் நாராயண இடத்திலேயே இருந்ததுனால இவர்களுடைய செயல் எதுவுமே அவனை பாதிக்கலையும் அப்படியே அவன் இருந்துட்டு இருக்கிறான் இதுல இன்னொரு விஷயம் ஒண்ணு பாகவதத்துல சொல்ல புராணாந்தரத்துல சொல்லிருக்கு புராணாந்தரத்துல என்ன சொல்லிருக்குன்னா வேற புராணங்கள்ல ஹிரண்யகசிப்பனுடைய அம்மா அவ பேர் கயாதுன்னு பேர் அந்த கயாது ஒரு இடத்துல இந்த குழந்தைய பிரகலாதன் வச்சுருக்கேன் நம்ம குழந்தை அப்படின்னு எல்லாம் சொல்லி சொல்றார் இதே ஹிரண்யகசிப்புக்கு பிடிக்கல அந்த குழந்தைய லாலனம் பண்றது பிடிக்கல அப்போ ஹிரண்யகசிப்பு சொல்றான் இந்த குழந்தைக்கு நீய விஷம் வச்சு கொடுத்துரு சாகடிச்சிரு அப்படின்னு சொல்லி சொல்றான் விஷம் வச்சு சாகடிச்சிருன்னு சொல்லி ஒரு அம்மாவை போய் சொல்றான் அவ அழறா இந்த குழந்தைக்கோசரம் நான் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பேன் நானு இப்படி இந்த குழந்தைய போய் விஷம் வச்சு சாகடிச்சிருன்னு சொல்றைய இது தர்மமான்னு கேக்குறா அவளைய மடக்கிறாங்க நீ பதிவிரத்தையா பதிவிரத்தை இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறான் நான் பதிவிரத்தை தான் அப்படின்னு நான் பதிவிரத்தை தான் சொன்னா அப்போ பர்த்தா என்ன சொல்றேனோ அந்த காரியத்தை தானே நீ பண்ணணும் நான் சொல்றேன் இந்த குழந்தைய விஷாத்துல விஷம் கிளைஞ்சு நீ சப்போட்டு அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைக்கு சாதம் ஊட்ட வரா ஊட்ட வரைச்சே பார்த்தோம்னா சாதத்துல விஷம் கலந்துட்டா பர்த்தா சொல்லிட்டா பதிவிரத்தை என்ன பண்றதோ அது என்ன சொல்றதோ அது பண்ணணும் குழந்தை பாக்குறது அந்த பாக்கிட்டே சாதம் கேட்கறது இது என்னமா என்னமோ நீளம் பாய்ஞ்ச சாதமா இருந்துருக்கேன் இந்த சாதமா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது அவ அழுதுண்டையே சொல்றான் அம்மா ஐயோ அதை ஏண்டா கேக்குற உங்க அப்பா இந்த சாதம் தான் உனக்கு ஊட்டணும்னு சொல்றே இது விஷம் கலந்துருக்கம்மா இந்த சாதத்துல இததான் நீ சாப்பிடணுமா அப்படின்னா அப்பா சொல்லிட்டா பரவாயில்லம்மா நீ உன் கையால நீ எதை கொடுத்தாலும் நான் சாப்பிடறதுக்கு சித்தமா இருக்கேன் அது விஷமாவோ இருந்தாலும் பரவாயில்ல எனக்கு ஊட்டுன்னு அந்த குழந்தை சொல்றானா அத சாத்தா அமிர்தம் மாதிரி இருக்கு இன்னும் ரெண்டு உண்டை குண்டா அப்படின்னா ஒன்னும் ஆகலையா நன்னா இருந்துருக்கானா அந்த குழந்தை இது கதைக்காக சொல்லல வஸ்துதக வேற புராணத்துல இந்த மாதிரி சொல்லிருக்கு இப்படி எல்லாம் அந்த பிரகலாதனை எப்படியான அழிச்சுடணும் துவம்சம் பண்ணிடணும்ன்ற ஒரு எண்ணத்தோட அவன் இருக்கானா அப்பதான் இவர் என்ன சொல்றான்னா கடைசியில அங்க இருக்கிறவள்லாம் சொல்லி இந்த மாதிரி விட்டுடு ஈமந்து பாசே வருண சிபத்தா நிதேகி பீதோ ந பலாயதே ததா இவனை வருண பாசத்தினால கட்டி போட்டு
ஒரு உள்ளுக்குள்ள அடைச்சு வச்சுடும். அப்போ இவனுக்கு புத்தி மாறுவதற்கு, அதாவது ஹிரண்யகசிப்பு விஷயத்திலேயே அவன்தான் பரதத்துவம்னோ இல்ல அவன்தான் எல்லாரும் காட்டிலும் உத்கிருஷ்டம்னோ இல்ல பெருமாள் விஷயத்துல இவனுக்கு ஏற்பட்ட எண்ணம் மாறுவதற்கு என்னென்ன உபதேசம் பண்றோமோ அது மொத்தத்தையும் பண்ணுவோம். இப்ப சண்டாமற்கால் ரெண்டு பேரும் சொல்லிட்டா எங்களால ஒன்னும் பண்ண முடியல. எங்க அப்பா சுக்கராச்சாரியர் வந்து அவர் எப்படியானா இவனுக்கு புத்தியை மாற்ற முடியும்னு பண்ணேர்னாக்க அப்ப பண்ணலாம். அது வரைக்கும் இவனை அழிக்கிறதுக்காக பிரயத்னம் பண்ணாருங்கோ, யானையை கொண்டு வந்து மெரிக்க சொல்லாருங்கோ, எது பண்ணாலும் எந்த பிரயத்னமும் சஃலமாகாது. இவனை வருண பாசத்தினால கட்டி போட்டு ஒரு உள்ள உட்காந்து வச்சிருவோம் அப்படின்னு சொன்ன. புத்திஷ்ட பும்சோ வயசாத்மிய தேவயாம் யாவத் குருஹும் பார்கவாகமிஷ்யதி. சுக்கராச்சாரியர் வர வரைக்கும் நாம அப்படி பண்ணுவோம் என்ன சொன்னானா, சரி நீ சொல்றது ரொம்ப சரியாதான் இருந்துட்டு இருக்கு, ஆகையால நாம பண்ணுவோம். அவளும் அப்படியே வருண பாசத்தினால கட்டி போடலாம். யதா த்ரிவர்க்கம் குருபிர் ஆத்மனே உபசிட்சிதம் ந சாதுமேனே தச்சிக்ஷாம் த்வந்த்வாராமோபவர்ணிதாம். இப்போ இவா சொன்னதெல்லாம் எதுவுமே அவனுக்கு பிடிக்கல, பிரகலாதனுக்கு பிடிக்கல. இவா திரிவர்க்கம் ஐகமான பலத்துல இந்த லோகத்துல என்னென்ன சுகானுபவம் உண்டோ, சொர்க்காதி சுகானுபவம் உண்டோ, அதுக்கெல்லாம் என்ன வழியோ அதை பத்தி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அது எதுவுமே இவனுக்கு பிடிக்கலையாம். சரிப்போ எப்படியானா போட்டோன்ட்டு வாய்மூட்டு விட்டுட்டான்னா, ஆனா இவனோட மாத்திரம் இல்ல இன்னும் சில அசுர குழந்தைகளும் சேர்ந்து அதே உள்ள கட்டி போட்டிருக்கா. அந்த உள்ள இருக்கிறதே அந்த அசுர குழந்தைகளுக்கெல்லாம் இவன் உபதேசம் பண்ண ஆரம்பிச்சிட்டானா பிரகலாதம். இவனே உபதேசம் பண்ண ஆரம்பிச்சுட்டா அந்த அசுர குழந்தைகள் மீதி குழந்தைகள் எல்லாம் அந்த உபதேசத்தை கேட்டுட்டு இருக்கிறது. அந்த உபதேசம் பிரகலாதன் அசுர குழந்தைகளுக்கு பண்ண உபதேசம் என்னன்றத அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். பரியுபாசத ராஜேந்திர தன்யஸ்த ஹிருதயே க்ஷணாஹ தானாஹ கருணோ மைத்ரஹ மகாபாகவதோ சுரஹ. மகாபாகவதோ சுரஹன்ற இவர் பிரகலாதன் தான் மகாபாகவதனாக இருந்திருக்கார் என்று. இப்படி பிரகலாதன் மாதிரி பகவத் பக்தி எல்லாருக்கும் இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த இடத்துல இவ்வளவு விஸ்தாரமாக பிரகலாத சரித்திரத்துல மகர்ஷி சொல்ற நமக்கும் அந்த பகவத் பக்தி ஏற்படணும். அதையே நாம பிரார்த்திச்சுப்போம். கவிதா கீக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.